ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விஜய் டிவியில் உலக நாயகன் கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணுற பிக் பாஸ் 4வது சீசன் வர்ற அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாக இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி தான் விஜய் டிவி ப்ரொமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி தேதியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த சீசனில் கன்ஃபார்மாக கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ட் லிஸ்டெல்லாம் வெளியாயிருச்சு. அதாவது 8 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸும் 7 மேல் கண்டஸ்டன்ஸும் ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் தற்போது மேலும் ஒரு நடிகை ஜாயின் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி கூட நிறைய படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்கிற நடிகை காயத்ரி இந்த சீசனில் கன்ஃபார்மாக கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், ரம்மி, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், சீதக்காதி, சூப்பர் டீலக்ஸ், அடுத்ததாக ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுற மாமனிதன் அப்படின்னு தொடர்ந்து விஜய் சேதுபதி தன்னோட பெரும்பாலான படங்களில் காயத்ரியை ரெக்கமெண்ட் பண்ணி நடிக்க வச்சிருக்காரு. லாஸ்ட்டாக விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிற மாமனிதன் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. மேலும் வெள்ள ரோஜா, ஃபிங்கர் டிப் அப்படின்னு சில வெப்சீரியல்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இத்தனை படங்களில் நடிச்சிருந்தாலும் காயத்ரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிகிற வகையில் இன்னும் பாப்புலர் ஆகலை. அடுத்து நிறைய வெப்சீரியல்களில் கமிட் ஆகிருக்கிறதால பிக் பாஸில் கலந்துக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த சீசனில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தன்னோட இன்ஸ்டா பேஜில் பிஸியாக இருக்கிற நடிகை காயத்ரி கடந்த 17ஆம் தேதியோட போஸ்ட் போடுறதை நிறுத்தியிருக்காங்க. ஸோ இவங்களும் தற்போது குவாரண்டைனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த சீசனில் கன்ஃபார்மாக கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுற நடிகை ரேகா, நடிகை ரம்யா பாண்டியல், மாடல் மற்றும் சீரியல் ஆக்டர் சிவானி நாராயணன், விஜய் அர்ச்சனா, சூப்பர் சிங்கர் கேப்ரில்லா சால்டன், நடிகை சனம் செட்டி, மாடல் சம்யுக்தா கார்த்திக், நடிகை கிரண் ரத்தோர், அப்படியே இந்த பக்கம் வாய்ஸ் டீமை பார்த்தா நடிகர் சுரேஷ், நடிகர் மற்றும் இயக்குனர் அனுமோகன், விஜய் ரியோராஜ், நடிகர் ஆரி, நடிகர் ஜித்தன் ரமேஷ், சூப்பர் சிங்கர் ஆஜித், சிங்கர் வேல்முருகன் அப்படின்னு கன்ஃபார்மான எல்லா போட்டியாளர்களையும் குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தம் 2 தடவை ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் கொரோனா டெஸ்ட் பண்ணி தான் ஃபைனல் பண்ண போகிறாங்களாமா. தற்போது எல்லா போட்டியாளர்களையும் சென்னை பூந்தமல்லி ரோட்டில் இருக்கிற ஃபெதர்ஸ் அப்படிங்கிற 5-ஸ்டார் ஹோட்டலில் தான் எல்லாரையும் தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டலுக்குள்ளே குவாரண்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. மறுபடியும் முதல் நாள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. இந்த 2 டெஸ்ட்லேயும் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்தால் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஃபைனல் லிஸ்ட்டில் வர முடியும். இது இல்லாமல் நுரையீரல் சம்மந்தப்பட்ட 12 டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் 14 போட்டியாளர்களை ஹோட்டல்லையும் 4 போட்டியாளர்களை அவங்கவுங்க வீட்லேயும் தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்களாமா. இவங்களை தவிர மேலும் 3 போட்டியாளர்களை எமர்ஜென்சி லிஸ்ட்லேயும் வச்சுருக்காங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பிக் பாஸ் 4வது சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது.